எனக்கு ஒரு முக்கியமான கூட்டமாக நான் கருதுகிறேன். காரணம், பொது வாழ்விலே அரசியலிலே உள்ள தலைவர்களை நான் அதிகம் மதிப்பதும் நேசிப்பதும் ஐயா தமிழறி மணியன் தான் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய நலநிலை அக்கறை கொண்டவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள். நான் வேறு திசையிலே சென்றாலும் கூட அதிலே சரியாக முறையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு அறிவுரை கூறுபவர் ஐயா தமிழறி மணியன் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே நூலை மிகச்சிறப்பான முறையில் திறனாய்வு செய்த இரண்டு மரியாதைக்குரியவர்கள் பேசிய விஷயங்களை கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். ஐயா மணியன் அவர்கள் பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டார்கள். நான்காவது வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அம்மா அவர்களை பார்த்தேன், ஒருபடி மேல் கண்கலங்கி கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே 42 வருட அவர்களது திருமண வாழ்க்கை, அவர்களுடைய ஏறுமுகம் இறங்குமுகம், வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்தது, எதையெல்லாம் சாதிக்க வேண்டும், அதையெல்லாம் பொது வாழ்விற்காக அவர்கள் இழக்க தயாரானார்கள் என்பதற்கு இந்த புத்தகத்தினுடைய உண்மை செய்திகள் எடுத்துக்காட்டு என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். காந்திய மக்கள் இயக்கம் என்று அவருடைய இயக்கத்துடைய பெயர். அதற்கு எடுத்துக்காட்டாக நண்பர்களே, ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னு காந்திஜிகள் சொல்கிறார். அதற்கு 100% எடுத்துக்காட்டாக ஐயா மணியன் அவர்கள் ப்ரீச்சஸ் வாட் யூ ப்ராக்டிசஸ் என்பதை இங்கே நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு ஐயா அவர்களுடைய ஒரு வழிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் நூல் வெளியீட்டு விழா. புத்தகத்தை முழுமையாக படிச்சுருந்தீங்கன்னு என்கிட்ட 2 முறை சொன்னாங்க. ஏன்னா நான் முழுமையாக படிக்க மாட்டேன், என்னை பற்றி 100% தெரிஞ்சவங்க. 2 வாட்டி புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு சின்ன கரெக்ஷனையும் சொல்லி நான் படிச்சுட்டேங்கிறதுக்கு அப்புறம் வாங்கிட்டேன். என்னையே இந்த சிறப்பு வாய்ந்த, அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னு சொன்னதுனால நான் என்ன நினைக்கிறேங்கிறத பொதுக்கூட்டம் மாதிரி ஏறி இறங்கி வேணுங்கிறதையும் வேணாங்கிறதையும் கலந்து பேசி கைத்தட்டெல்லாம் வாங்கக்கூடாது, புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை நியாயமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் கழித்து முழுமையாக டைப் பண்ணி எழுதி கொண்டாந்துருக்கேன். இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய துறையூர் ஆர் கணேசன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய மதிப்பிற்குரிய உதவி பேராசிரியை அம்மா பிரபாவதி அவர்களே, தொடக்க உரையாற்றிய மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திருமலை அவர்களே, கருத்துறை தமிழக மக்களால் நடுநிலையாளர் என்று பெயர் எடுக்கப்பட்ட நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, நூல் திறனாய்வுரை மரியாதைக்குரிய திரு களியமூர்த்தி அவர்களே, பேராசிரியர் ருக்மணி பன்னீர்செல்வம் அவர்களே, வாழ்த்துறையை வழங்குவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஐயா தமிழறி மணியன் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கிற மதுரை திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கே வரிய புரிந்திருக்கிற மரியாதைக்குரியவர்களே, பல்வேறு துறையை சார்ந்தவர்களே, பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களே, பத்திரிகை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே காரணம், அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்,
தன்னுடைய சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே பதவிகளிலே முத்திரை பதித்தவர் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். பலமுறை நான் பல கூட்டங்களிலே கூறியிருக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வாக்காளர்கள் அதிர்ஷ்டமில்லாதவர்கள் என்று நான் கூற விரும்புகிறேன். காரணம், ஜாதி மதம் இனம் மொழி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருபுறம் அமைச்சராக மறுபுறம் தமிழகத்தினுடைய 39 தொகுதிகளை பார்த்துமே ஆனால் நான் போய் அங்கே பல நாள் இருந்து பார்த்து வந்திருக்கேன். கன்னியாகுமரி தொகுதி ஒரு மாதிரி தொகுதியாக இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. குறிப்பாக சாலை போக்குவரத்தில் அந்த தொகுதிக்கு அவர்கள் செய்திருக்கின்ற பணி என்பது இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு யாரும் செய்ய வேண்டாத பணி. ரெகுலராக ரோடு போடுற பணி இருக்கு, அது எப்பொழுதும் செய்யக்கூடிய பணி, அதை தாண்டி அவர்கள் செய்திருக்கின்ற பணி. ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்கள் நல்லவர்கள் நாணயமானவர்களை நாடாளுமன்றத்திற்கு தமிழகத்திலிருந்து பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை இந்த தருணத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இது தொடரக்கூடாது, வளரக்கூடாது, நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஐயா மணியன் அவர்களை பொறுத்தவரையில் தன் வரலாறு ஒரு வழிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். தமிழக மக்களுடைய மனங்களிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருப்பவர் ஐயா மணியன் அவர்கள். எனக்கு என்னமோ நூலுக்களுடைய தரப்பிலே அவர்களோடு ஒத்தை கருத்து கிடையாது. நான் இந்த நூலை ஒரு வழிகாட்டியினுடைய வாழ்க்கை பயணம் என்று கருதுகிறேன் என்று குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நூலை தன்னுடைய வரலாறு என்று கூறுகிறார் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள். நூலை படித்து பார்த்தால் ஒளிவு மறைவில்லாமல் 100% உண்மை மட்டுமே சொல்கிறார், நடந்ததை நயமாக எழுதுகிறார், குறை கண்டபோது சுட்டிக்காட்டும் துணிவோடு பதிவு செய்கின்ற வாழ்க்கை வரலாறாக இந்த வரலாற்று நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழில் வெளிவந்த 3 நூல்களை நான் இங்கே உதாரணமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாமக்கல் கவிஞருடைய என் கதை, கவிஞர் கண்ணதாசனுடைய வனவாசம் மனவாசம், பி சி கணேசன் அவருடைய திரும்பி பார்க்கிறேன் என்ற நூல்களுடைய வரிசையிலே இந்த நூல் பொறுமையோடு பேசப்படும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நூலை வாங்கி படித்து பார்த்தால் நான் சொல்வது 100% உண்மை என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நூலிலே 26 தலைப்புகள் உள்ளது. ஐயாட்ட வந்தோடனே சொன்னேன், 26 தலைப்புகள்லேயும் ஐயாவோட படம் மட்டும்தான் 26 படமும் இதில் இருக்கு. இதுதான் இதில் இருக்கிற தனி சிறப்பு. என்னை பொறுத்தவரையில் அவரை அறிந்தவரை இதில் ஐயா மணியன் அவர்கள் அறிவிக்கின்ற தகவல் அல்லது செய்தி என்னவென்றால், இதுதான் என் வழி, இதுதான் சரியான வழி, தனி வழி, அது தமிழர் நலன்காக்கும் வழி என்று தன்னுடைய பாணியிலே அதை தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மனதிலிருந்து தெரிவிக்காததை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இருக்கும் வழி எனக்கு ஏற்புடையது அல்ல, ஆகவே புதிய வழித்தடத்தை அமைப்போம் என்றும் அவர் கூற நினைக்கிறார். அவரது கணிப்பு சரியா தவறா என்பதை மக்களும் காலமும் நிச்சயமாக முடிவு செய்யும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.